வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் மூவி அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் மொத்தமாக 6 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் ஒன்று ஹாலிவுட் திரைப்படம் கேப்டன் மார்வல். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி இந்த ஒரு வாரத்தில் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்த சீரியஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கு இப்போ வரைக்கும் கூட்டம் குறையாமல் மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் 256 ஷோஸ் போயிட்டுருக்கு. அதுவும் சென்னையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய கலெக்ஷன் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு போதுமான அளவுக்கு ப்ரமோஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரமோஷனை இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி பண்ணியிருக்குன்றது தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் தேட்டரில் மக்களுடைய கூட்டம் குறையவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. போன வாரம் ரிலீஸ் ஆன 6 திரைப்படங்களில் கேப்டன் மார்வல் தவிர்த்து 5 தமிழ் திரைப்படங்களில் பெரிய பட்ஜெட் திரைப்படம் அப்படின்னா பூமராங் திரைப்படத்தை சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஆனால் வந்து இது பெரிய பட்ஜெட் படம், இதில் வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் நிறையா போஸ்ட்போண்ட் ஆகிட்டே இருந்தது. அப்படின்றதுனால படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நாளாக ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய மொத்த கலெக்ஷன் இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 70 லட்சத்தை தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் ஷோஸும் வந்து 4 ஷோஸ் தான் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட நம்பர் ஆஃப் ஷோஸும் அண்ட் கலெக்ஷனும் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது உண்மை. பூமராங் திரைப்படத்தை தொடர்ந்து போன வாரம் ரிலீஸ் ஆன மற்றொரு திரைப்படம் இயக்குனர் VC வடிவுடையார் இயக்கத்தில் பரத் நடிப்பில் வெளியான பொட்டு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜ் ஓப்பனிங் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய நம்பர் ஆஃப் ஷோஸும் அண்ட் கலெக்ஷனும் ரொம்பவே கம்மியாகிட்டே இருந்தது நாளாக. அண்ட் பரத்துடைய ஃபிலிம் கரியரில் இந்த படம் வந்து இதுவும் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான் கொடுத்துருக்கு அவருக்கு அப்படின்றது தான் உண்மை. போன வாரம் ரிலீஸ் ஆன மற்றொரு திரைப்படம் பரியேறும் பெருமாள் கதிர் நடிப்பில் வெளியான சத்ரு. படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஆவரேஜ் ஓப்பனிங் கிடச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய கலெக்ஷன் ரொம்ப கம்மியாகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பெரிய திரைப்படங்கள்லாம் இன்னும் வெற்றிகரமாக திரையரங்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த படத்தோடைய கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளாக இந்த படத்துடைய ஷோஸும் வந்து அதிகமாகலாம், கலெக்ஷனும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த படங்களோட சேர்த்து LKG திரைப்படம் 3 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக திரையரங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் மக்களுடைய கூட்டம் குறையாம போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த படத்துடைய கதை தான் இதுக்கான காரணம் அப்படின்றது தான் உண்மை. LKG திரைப்படத்தை தொடர்ந்து அருண் விஜய் நடிப்பில் வெளியான தடம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகி 2 வாரங்களை கடந்தும் 2.5 crore கலெக்ஷன் பண்ணி வெற்றிகரமாக திரையரங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. 90 ml திரைப்படத்துக்கு சர்ச்சையான ரிவ்யூஸ்லாம் வந்தாலும் இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக திரையரங்களில் கூட்டம் குறையாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த படம் 1.5 crore கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா March 15 மொத்தம் 8 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 திரைப்படங்கள் தான் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முதல் திரைப்படம் இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்கொடி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த வார நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படம் இயக்குனர் செல்வக்கண்ணன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் நெடுநாள் வாடை. இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வார நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படம் இயக்குனர் KC சுந்தரம் இயக்கத்தில் ஜூலை காற்றில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லவ் ஸ்டோரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் தி ரேஸ். இந்த வாரம் ரெடி ஃபார் தி ரேஸில் March 22 ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. அதில் முதல் திரைப்படம் இயக்குனர் சுரேஷ் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் பட்டிப்புலம். இந்த திரைப்படத்தில் யோகி பாபு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் மோஸ்ட் அவைட்டட். இந்த வாரம் மோஸ்ட் அவைட்டட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய திரைப்படம் ஞானச்செருக்கு. படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் தரணி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸில் சில பேர் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கினாங்களாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நாடுகளில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய விருதுகளை வாங்கி கூச்சிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ரேட்டட் லிஸ்ட்டில் அடுத்த திரைப்படம் விஷால் நடிப்பில் வெளியாக இருக்கும் அயோக்கியா. இந்த திரைப்படமும் ஏப்ரல் 19ஆம் தேதி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் காரணத்தினால இந்த படத்தோட டேட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினிபேட்ஸ். இந்த வாரம் சினிபேட் செக்மெண்ட்டில் ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்றத நீங்களே பாருங்கள். ராஜாவும் இதய ராணியும் இந்த படம் எனக்கு ரஞ்சித் ஜெயக்கொடியோட ரெண்டாவது படம். மெல்லிசை ஃபஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித்துக்கும் எனக்கு ஒரே டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு சாங் பண்ணால் அவருக்கு பிடிக்கும்னு நம்புவேன். அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் நானும் டியூன் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சிச்சுவேஷன் சொல்லி இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ளே இருக்காது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாட்டு சும்மா பண்ணிட்டு இருப்பேன், இல்லை வேறு ஏதோ ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஒரு டார்க் சாங் ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டோன்ஸ் வரும். ஸோ வரும்போது வந்து இது லவ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமேன்னு சொல்லிட்டு சும்மா கம்போஸ் பண்ணுவோம் லவ் சாங் ஏதாவது. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு போட்டு காமிக்கிறது, உங்கள் படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் அதை வச்சு நிறைய பாட்டு சிச்சுவேஷனை கூட கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா ஒன்று இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த 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 பாட்டு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதோட சந்தோஷம் அது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு பண்ணும்போது சும்மா ஹம் பண்ணும்போதே வந்த ஒரு சாங். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண சாங் அது. இந்த படம் எமோஷ்னலாக அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கும். எப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, பண்ணி தோற்றவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி கலர் பேலட் போகலாம், இந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணலாம், ஸ்பேட் ராஜானா எப்படி பண்ணணும், இதே ராணி எப்படி காட்டணும்னு சொல்லி ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி ஒரு 2 months ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு இந்த மூவிக்காக. அதே மாதிரி நிறையா சீன்ஸ்க்கு வந்து இப்படி பண்ணலாமா சார், இவங்க 2 பேர் நின்று பேசுகிறாங்கன்னா கட்டு கட் போகாமல் சிங்கிள் ஷாட்டில் பண்ணலாம், 5:30 கரெக்டாக சன் அந்த டைமில் வரும்போது எடுக்கணும், ஆனால் மிஸ் ஆச்சுன்னா அந்த சீன் எடுக்க முடியாமல் போயிடும், பட் கேன் வி டேக் த ரிஸ்க் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லா வந்ததுன்னா இதில் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த சீன்ஸ்லாம் எடுக்க வச்சு ரொம்ப நல்ல அவுட்புட் வந்துச்சு. டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இந்த படம் வேறு லெவலில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, பட் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் பிரதர். உளவியல் ரீதியான ஸ்கிரிப்ட் இது. இது இன்னும் சரியாக சொல்லப்போனால் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், இவங்கெல்லாம் ருத்ரையா ஜெயகாந்தனுடைய ஸ்கிரிப்ட் இதனுடைய பாதிப்புகள் அந்த நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அவள் அப்படித்தான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு உளவியல் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் இதுக்கு ஒரு கதை களம் இதுக்குள்ளே இருக்குது. இதை அப்படியே நேரடியாக சொன்னால் அது வந்து அவ்வளோ ராவாக இருக்கும். ஆனால் ரஞ்சித் இதை டிசைன் பண்ணின விதம், அது இந்த படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண விதம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தியேட்டரில் இன்றைக்கி ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி அதை பின்னணியில் வச்சுக்கிட்டு ஒரு அருமையான காதல் கதையாக இதை சொல்லியிருக்கார். நான் கவின், நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜ் பற்றி சொல்கிறேன். தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஹி வாஸ் ஹோல்டிங் அ ஸ்டடி கேம்ப். நான் சொன்னேன் கவின், உங்களுக்கு வயசு எவ்வளோ? ஜஸ்ட் டு டீஸ் பண்ணுற சொன்னேன். ஹி செட் ஐம் 22. ஐ வாஸ் லைக், ஐ சீரியஸ்? ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஐ மீன், நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் த சினிமாட்டோகிராஃபர். I think if at all I say well done, it's ரொம்ப இதாகிடுது, பட் it was amazing. I loved it னு சொல்லலாம். And Divya, she had done my friend character in this, very lovely person. எனக்கு ஜாலியாக இருந்தது. I feel இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சின்னு நான் சொல்லலாம். And the main thing I want to talk about this movie is Sam C.S. such an amazing music director. அவரோட விக்ரம் வேதாத டானானா நானா, ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தேட். ஸோ இந்த படத்தில் தெர் ஆர் அ ஃபியூ பிளேசஸ் வேர் நாங்கள் டைலாக் சொல்ல முடியாது. டைலாகை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்கலாம், மியூசிக்கில் ரீச் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனிபடி வுட் ஆஸ்க் பேக்ரவுண்ட் மியூசிக் amazing, they will look back and ask. So அந்த மாதிரி I think he is also one of the pillar இந்த படத்துக்கு என்ன சொல்றேன், ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை வந்து ஜனரஞ்சகமான திரைப்படம், ஆனால் அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் வந்து இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகள் அங்கங்கே நீங்கள் செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மகளிர் தினத்தில் அதை சொல்கிறேன் நான், இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக அந்த படம் இருக்கும். 24 மணி நேரமும் பெண்கள் வந்து நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் ரஞ்சித் சார். வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த கதை லைக் டிசைன் பண்ணி இதுக்கு என்னை ஃபஸ்ட்டு நம்பி எனக்கு இது கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஆனால் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி சார் இது செட் ஆகும், இது ஸ்பீட் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லையே அப்படின்னாரு. இல்லை, பட் அப்படி சம்மந்தப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டப்பிங்கில் ரஷஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமத்து பையனாவோ இல்லை ஒரு வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருந்த என்ன ஒரு அழுக்கு பையனாக ஒரு அரகண்ட்டான ஒரு ஆங்க்ரி யங் மேனாக காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே அதான் சொன்னார் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த படம் என்னோடய கேரக்டராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒரு எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் இந்த கதையாக இருக்கட்டும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான். டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு காதல்ன்ற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கான படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கான படம் தான். பட் அதை தாண்டி பேரண்ட்ஸ்லாம் பார்க்க ஐ மீன் அதுக்கு பேரண்ட்ஸ் ஆர் லைக் இளைஞர்கள் இல்லாமல் தாண்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஒரு கொச்சையாவோ எதுவும் தப்பாவோ இந்த படத்தில் எதுவுமே சொல்ல வரல. இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் கூட ஏ கடவுளே ஏன் மனசை உண்டாக்குனே ஏ கடவுளே வேணாம் வேணாம் நீ கிருக்குன பெண்ணால் தான்ற மாதிரி அதை பற்றி நாங்கள் வந்து இந்த கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கே தவிர பெண்மைக்கு மரியாதையும் அவங்களுக்கான இடத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து மேலோட்டமாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். பாம்பு வச்சு என் படம் பண்ணக்கூடாது, நீ ஒரு கிரியேட்டர் தானே அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஈயை வச்சு படம் எடுக்கிறாங்க, ஏன் ஒரு பாம்பை வச்சு பண்ணக்கூடாதா அப்படிங்கிற இது இருக்கும்போது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு நான் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணேன். ஆனால் அந்த சமயத்தில் என்னென்னா அந்த 10 நிமிஷத்து கதை வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதை வந்து போய் ஒரு தயாரிப்பாளர் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்னேன், அவர் 10 நிமிஷ கதையிலேயே வந்து அவர் முடிவு பண்ணுறாரு. இது பிரமாதமான நல்ல கதை தேர்வு உண்டு ஸ்ரீதர் சாருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படமாக வந்தது. இது பாம்பு படங்கிறதுனால நீயான டைட்டில் வச்சுருக்கிறோம். இதில் பாம்பு இந்த அந்த டைட்டிலு பாம்பு அந்த ஒரே ஜீவன் ஒன்றைய பாடல் ரீமிக்ஸ், இதை தவிர நீயா படத்திற்கும் இந்த படத்திற்கும் ஒரு சதவீத தொடர்பு கூட கிடையாது. ஜெய் நல்லா பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் கமல் சாரோட இதெல்லாம் வந்து யாரு கூடயும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இன்னொன்று அதோட ஸ்கிரிப்டு வேறு, இந்த ஸ்கிரிப்டு வேறு. இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு ஜெய். ஒரு 2 ரோல், ஒரு ரோல் வந்து சென்னையில் இருக்கின்ற ஒரு ஐடியில் அலுவலகத்தில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சாஃப்டான பையன், இன்னொரு ரோல் வந்து மதுரையில் இருக்கின்ற ஒரு ஆக்ரோஷமான நபராக நடிச்சிருக்கிறார், இன்னும் இளைஞனாக நடிச்சிருக்கிறார் இன்னொரு ரோல். இன்ஃபேக்ட் நான் மொதல் இந்த கதை எழுதும்போதே இந்த கதை பெருசாக வருமா சின்னதாக வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் லட்சுமி ராய் தான் ஹீரோயின்னு மைண்ட் செட்டு தான் கதையை எழுத ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களுடைய கண்கள், அந்த உயரம், இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமான நடிப்புக்கு மிக சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன். அது வந்து 100% என்னோடய நம்பிக்கை வீண் போகல, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. ஸோ நான் ஓப்பனிங்லேயே லட்சுமி ராயின்னு டிசைட் பண்ண தான் எழுதுனேன். வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து வேறு எல்லா ஜெயிலேருந்து எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் வந்து இதுக்கு வந்து அவரும் சேர்ந்து முடிவு பண்ணி பண்ணது தான். ஆனால் நான் லட்சுமி ராயின்றது நான் எல்லாமே சரியாக பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐயோ இவர் பேரை சொல்லலையே, இவரை முதல்ல அப்படிங்களா இல்லை, உண்மையாக நான் நடந்ததுன்றதா சொல்கிறேன். நான் லட்சுமி ராய் அப்படி தான் நான் ஓப்பனிங் எழுதும் போதே முடிவு பண்ணது. ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டாங்க, அங்கே ஸ்பாட்டில் போகும்போது சில ஏகப்பட்ட டெக்னிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஒரு டைரக்டர் வேலை வந்து ஸ்பெஷலி சாதாரணமாகவே ஈஸி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இதுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு டேலண்ட் தான் வேணும். இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். சுரேஷ் நானும் பாலமேந்திர சாரோட ஒன்றா ஒர்க் பண்ணோம். சுரேஷ் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய விடாமுயற்சி தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. பார்த்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் இட் ப்ராமிசஸ் அ கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ இந்த இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து படமாகவும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் ஐ விஷ் தட் திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் சக்ஸஸ். எங்கள் டேரக்டர் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இதில் ஒரு முழுக்க பாம்பை வந்து ஃபுல்லாக லைவ் எக்ஸ்ட்ரீம்லி லைவ் ஆக்ஷனை பண்ணணும்னு சொன்னார். ஸோ அந்த லைவுக்காக நிறைய மெனக்கட்டோம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ட்ரெய்லரில் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ்லலாம் பாம்பை காட்டியிருக்கோம், அது கண்ணு வரைக்கும் டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹாலிவுட் மாதிரி இப்போ வர படங்களில் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியிலையும் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ட்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம இங்கே இப்போ ட்ரை பண்ணி நிறையா சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். சார் இந்த மாதிரி ஒரு நாட்டு அப்படின்னாரு. சார் சூப்பராக இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பாலுமதி சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் வந்து எப்படி பாம்பு படம் பண்ணுறதுன்னு ஒரு இதாக இருக்குது அப்படின்னாரு. அதில் என்ன இருக்குது சார், நம்ம பண்ணலாம், நல்லா தானே இருக்குது, நம்ம என்ன சினிமா தானே பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். தலக்கோணம் போனோம், அங்கே ஷூட் பண்ணோம், மதுரை, சாலக்குடி, அது அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அந்த ஏரியா, கொடைக்கானல், சென்னை, பாண்டிச்சேரி, இது எல்லாம் இவ்வளோ இடங்களில் ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாகிரஃபி தேவைப்பட்டுச்சு. இந்த கதைக்கு ஜாகிரஃபி ரொம்ப முக்கியம். அதாவது வந்து விஷுவலுங்கிறதா ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. அதுக்கான ஜாகிரஃபி, ஒரு பெரிய மலை எரிவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டதுனால தலக்குணம் இந்த காடு சார்ந்த இடங்கள், அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறாருன்னா அப்புறம் சென்னையில் ஒரு போர்ஷனு, அப்புறம் மதுரையில் கதை இருக்குன்னா மதுரையில் ஒன்று. அப்போ இந்த கதையே அவ்வளோ லொக்கேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு கதையாகவே. அதனால் அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணோம். அது வந்து ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா ஒத்துழைச்சார். நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து நல்லபடியாக பண்ணிட்டு வர்றதுக்கு. ராஜவேல் மோகன் சார் கேமரா பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த நெடுஞ்சாலை படம்லாம் பண்ணவர். ஆக்சுவலி அந்த நெடுஞ்சாலை படம் பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வந்து இந்த படத்துக்கு அவர் பண்ண வச்சோம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார். இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும் போது பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக், அங்கே ஒர்க் பண்ணும் போது we didn't know what the final result is going to be. அதனால அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது and also to see the 2 promo songs today was mind blowing. Thank you. It was really good. and I'm very proud to be part of this film. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த சாங்கு. ரெண்டு பேருமே வேறு வேறு ஃப்ரேமில் இருப்பாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம் வந்து சொல்லிட்டாங்க அவங்க தான் இந்த படத்தில் பாம்புன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து மோரோவர் வேவி மூமெண்ட்டாக தான் இருக்கணும். அண்ட் கேத்ரினுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப கிளாஸி ஸ்டெப்பாக இருக்கணும். அதனால ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஸ்டெப்பாக இருக்கணும். பட் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு ஸ்டெப் கொடுக்கணுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி இந்த சாங் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் யூ ஆல் லைக் இட். கமர்ஷியல் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. காமெடியாகட்டும், படத்தில் லவ் ஆகட்டும், அந்த பாம்புகளான சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்து, ப்ளஸ் எனக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஜீவன் முருகன் சார், ஸோ அவர் என்னை ட்ரீட் பண்ண விதம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், உங்களால் முடியும், ஸோ நல்லா பூஸ்ட் பண்ணி, அண்ட் தென் கேமராமேன் சார், ஸோ த ஹோல் டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. சில படங்களில் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக அமையும். அந்த அந்த சில படங்களில் நீயாட்டும் ஒன்றா நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு 5 ஃபைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பல வேரியேஷனான ஃபைட்டு, 5 விதமான ஃபைட்டு. ஒரு சேலஞ்சான ஒர்க்கு தான் அது. ஒரு ஈவ் டீசிங்கான ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஃபைட்டு, ஒரு கிளைமேக்ஸ். அதை விட சேலஞ்சாக இருந்த எனக்கு ஒரு ஃபைட் வந்து 2 ஹீரோயின் வச்சு பண்ண ஃபைட்டு. படத்தில் தப்பாக நினச்சி படத்தில் ஃபைட்டு ரொம்ப சேலஞ்சான ஃபைட்டு, நல்லா வந்திருக்கு. சையா சையா சாங்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு செய்யுளை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம். கோடும் புருவத்து உயிர்கொள்வை மன்னியும் பீடும் பிறர் எவ்வம் பாராய் மார் சுமந்து வாடும் சிறுமின் மருங்கு இழவல் கண்டாய். இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த பாட்டு வந்து ரொம்ப மெலோடி சாங்கு. நீங்கள் இப்போ உள்ள மாதிரி ரேப் ஈப்புன்னு ஒரு மாதிரி ரீமிக்ஸை வேறு மாதிரி பண்ணால் அதோட ஜீவன் கெட்டுடும். ஸோ அது இல்லாமல் அதே சமயத்தில் இப்போ இருக்கிற அந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த உணர்வு கெடாமல் ஷபீர் மியூசிக் பண்ணுற ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவருடைய அத்தனை பாடல்களுமே நல்லாயிருக்கு. ஷபீர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரீரிக்கடிங்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். இதை கதையாக எழுதுகின்ற பொழுது இதோடைய பட்ஜெட் ரொம்ப சின்ன பட்ஜெட். லட்சுமி ராய் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா இந்த கதை லட்சுமி ராய் முக்கியமான ஒரு இதில் இருக்கிறனால அதுதான் இருக்க முடியுன்றதுனால முடிவு பண்ணி பண்ணோம். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவர் இந்த படத்தை பெரிய படமாக்குனார். ஒரு காஸ்டிங்காகவே பெரிய படமாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவு பண்ணி ரொம்ப நல்லா அந்த படம் அமைவதற்கு வந்து தயாரிப்பாளர் முக்கியமான காரணம். இந்த சமயத்தில் அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் பாம்பு படம்னு டிசைட் பண்ணது உடனே இது வரைக்கும் உள்ள எல்லா பாம்பு படங்களும் எப்படிப்பட்ட பாம்பு படம் அப்படின்னு பார்த்தா, யாராவது ஒருத்தவங்க செத்துருவாங்க. இன்ஃபேக்ட் நீயா கூட தான் அவங்கள பழி வாங்கிறதுக்காக எல்லா உருவமாக மாறி 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 அந்த கேரக்டர் போவாங்க. இதில் அந்த மாதிரி உருவம் மாதிரி நிறையா போகிற மாதிரி இருக்காது. அதை தவிர்த்த முதல்ல, அதுக்கப்புறம் இந்த பழி வாங்குகிற கதையாக இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் தவிர்த்துட்டேன். இது முழுக்க முழுக்க ஒரு உணர்வுபூர்வமான உணர்ச்சிகரமான ஒரு காதல் கதை, அழுத்தமான காதல் கதை. ஒரு இடத்துல கூட ஒரு இம்மி அளவும் வந்து பழிவாங்க முடிச்சு இந்த படத்தில் இருக்காது. அது எப்படி ஒரு பாம்பு கதை, பாம்பு எப்படி காதல் பண்ணும் அப்படின்னு கேட்குறது ஒரு அதுவே அது இன்னொரு கேள்வி வரும். ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஃபைனலே இன்றைக்கி நம்மளோட ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் மூவி அப்டேட்ஸ்லாம் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இதே ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் வாஃபம் இந்து சைனிங் ஆஃப். டாடா.